இந்த வீடியோல வந்து நம்ம அசீமுக்கும் தனலட்சுமிக்கும் ப்ரோமோ பாத்துருந்தீங்க. லைவ் டெலிகாஸ்ட்ல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா பசர் அடிச்சோன்னா எல்லாருமே உள்ள போயிருச்சு. அசலை மட்டும் உள்ள போடாம தனலட்சுமி சரினா எல்லாருமே தடுத்து இருந்தாங்க. ரக்ஷிதா முத கொண்டு எல்லாருமே அந்த பொம்மையை தடுத்துட்டு இருந்தாங்க. அசலை மட்டும், அசல் கையில இருந்த பொம்மை வந்து அசீம். சோ அசீமை கிளவரா டார்கெட் பண்ணி அசீமை உள்ள அனுப்பக்கூடாது இருந்தாங்க. சோ என்ன ஆச்சுன்னா, தள்ளி தள்ளி மணி ஹெல்ப் பண்ணி அசீம் பொம்மையை வந்து அசல் உள்ள வைக்க போற இடத்துல பாத்தீங்கன்னா, அந்த பாக்ஸ்ல வந்து அசல் பொம்மைய வைக்கல. இது உண்மை. அசல் வந்து பொம்மையை வச்சிருந்தா வெளியே எடுத்து போட்டா தப்பு, வைக்கல. சோ அந்த டைம்ல வைக்கிற குடுக்குற மாதிரி கொடுத்த உடனே நம்ம ஜனனி வந்து பிடிச்சி வெளியே தூக்கி போட்டாங்க. உடனே அசீம் டென்ஷன் ஆயிட்டு, ஏன் நீங்க என் பொம்மையை வெளியே தூக்கி போட்டீங்க, யார் உங்களுக்கு ரைச்சு விட்டா, பொம்மையெல்லாம் வெளியே தூக்கி கூட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அசீம் எடுத்துட்டு அந்த பொம்மையை உள்ள வைக்கிறாரு. அவர் பொம்மையை அவர் எடுத்துட்டு போய் உள்ள வச்சது தப்பு. போற வயல பாத்தீங்கன்னா தனலட்சுமி மறைச்சிட்டு நிக்கிறாங்க. சோ நீ என்ன என் பொம்மையை வைக்க கூடாது, இதெல்லாம் தள்ளுன்ட்டு ரெண்டு ஷோல்டர் எல்லாம் பூச்சி தள்ளுறாரு. சோ அது தனலட்சுமிக்கு வேற எங்கேயும் தள்ளன மாதிரி எனக்கு தெரியல, பட் தனலட்சுமி வந்து எங்க பிடிச்சி தள்ளுறாருன்ற மாதிரி பேசினாங்க, அது தப்பு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, சோ அந்த பொம்மையை வந்து அசல் உள்ள வைக்கல, இது கிளவரான பாயிண்ட். பட் அசல் வச்சுட்டான் வச்சுட்டான்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அசீமா தான் சொல்றாரு, உள்ள வச்ச பொம்மையை எதுக்கு எடுத்து போட்டீங்க எடுத்து போட்டீங்கன்னாங்க. பட் உள்ள வைக்கல, வைக்காத பொம்மையை எடுத்து போட்டது தப்பு இல்ல, வச்ச பொம்மையை எடுத்து போட்டா தப்பு அப்படின்றதுதான் ரூல். அடுத்து பாத்தீங்கன்னா, தனலட்சுமி கடுப்பாயிட்டு என்ன மிருக மாதிரி தள்ளுறீங்க, விக்ரமன் வந்து தனலட்சுமிக்காக பேசினாரு, அது தனியா பார்க்கலாம். தனலட்சுமி வந்து என்ன மிருக மாதிரி தள்ளணும்னு நம்ம அசீம் பேச ஆரம்பிச்சாரு. ஆமா, ஹியூமனிட்டி இருக்கா உங்களுக்கு, நேத்து தள்ளும் போது அது தெரியல உங்களுடைய ஹியூமனிட்டி இதெல்லாம், ஆமாப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ அசீம் இன்னைக்கு தள்ளினாரு, அது தப்பு தான். என்னதான் இருந்தாலும் அவங்க ரூல்ஸ் ஒரு வேலை ரூல்ஸ் வயலேஷன் பண்ணிருந்தா வயலன்ஸ் தீர்வு கிடையாது, அதுதான் விக்ரமோட பாயிண்ட். சோ வயலேஷனுக்கு வயலன்ஸான்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சொல்றாரு, நேத்து நீ வந்து தள்ளல, நேத்து நீ தள்ளன சரினாவே, நான் பார்த்தேன் நீ தான் தள்ளன, கமல் சார் வச்சு செய்வாரு வா, உன்னை வச்சு செய்வாரு வான்ட்டு தனலட்சுமி ஃபுல்லா டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மகேஸ்வரில இருந்து எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க, அந்த அசின் கெங்க ஒன்னா சேர்ந்துட்டு தனலட்சுமி டார்கெட் பண்றாங்க. நீ செஞ்சது தப்புமா, இதுதான் நீ தான் தள்ளன, நான் கண்ணு முன்னாடி பாத்துட்டேன் பாத்துட்டேன். சோ தனலட்சுமி அதெல்லாம் கேட்டு சைலண்டா போயிட்டாங்க. அப்படியா, சரி கமல் சார் வரட்டும் வச்சு செய்வாரு அப்படின்றத கேட்டுட்டு போயிட்டாங்க. தனலட்சுமி மேல தப்பு இல்லை இந்த விஷயத்துல, ஆனா அந்த ஷோல்டர் மேல கைப்பட்டது மட்டும் உண்மை, வேற எங்கேயும் பட்டதா எனக்கு தெரியல. அதுல வேற வந்து சொல்றாங்க, தனலட்சுமி தான் சொன்னாங்க நீங்க ஹீரோ அப்படின்னாங்க. உடனே அசல் இது சொல்றாரு, நீ ஹீரோ அப்படியே அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி ஹீரோ ஹீரோன்னு பேசி இந்த மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. பட் கலாய்க்கிறதுல அது அவுட் பண்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா அசீம் வந்து தள்ளினது தப்புன்னு நினைக்கல. நான் இது என்ன பாயுது, நேத்து ஒரு ஆண்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா இதுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண வர மாட்டீங்க, பெண்களுக்குன்னா எல்லாம் சப்போர்ட் பண்ண வரீங்க, இந்த மாதிரி மாத்தி பேச ஆரம்பிச்சாங்க. பட் இதுல என்ன சொல்லணும்னா, தனலட்சுமி அந்த இடத்துல பண்ணது தப்பு, பட் அசீம் வந்து அதுக்குன்னு புஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு நான் பண்ணது தப்பே இல்லைன்றதெல்லாம் பேசுறதெல்லாம் ரைட்டே கிடையாதுங்க. அவர் பண்ணது தப்பு தான், தப்பு செஞ்சாரு, இது ஒத்துக்குந்தான் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு, அதை நான் பண்ணது தப்புன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஆனா கமல் சார் எபிசோட்ல வந்து வேற மாதிரி நடந்துக்கிறாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.